ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். நான் இன்றைக்கி என்ன வீடியோ போடுறதுன்னு யோசித்து எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. எனக்கு நிறைய கதைகள்லாம் தெரியும், அதில் ஒரு கதை சொல்லி வீடியோ போட போகிறேன். அது என்ன கதைனா, ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய பேலஸ் இருந்துச்சு. அந்த பேலஸில் ஒரு ராஜா, ராணி, அவங்க பொண்ணு இளவரசி மூணு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த இளவரசிக்கு 10 வயசு ஆகுது. அந்த இளவரசிக்கு எத்தனை வயசு? 10 வயசு. அந்த இளவரசி அவங்க அப்பா அம்மா ராஜாவும் ராணியும் ஒரு நாள் ஃபாரின் ட்ரிப் போயிட்டாங்க. அப்போ அவங்க பொண்ணு இளவரசி மட்டும் பேலஸில் தனியாக இருந்தாங்களாம். என்ன விளையாடுறதுன்னே தெரியாமல் இருந்தாங்க. என்ன விளையாடுறதுன்னு யோசிச்சு அந்த இளவரசிக்கு மண்டையே குழம்பிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொடியரக்கன் வந்து இளவரசியை கொல்ல பார்த்தான். இளவரசியோட ரூம் 3வது மாடியில் இருக்குது, அதாவது 3rd floorல் இருக்குது. 3rd floorலேருந்து 2nd floorக்கு இறங்கி, 2nd floorலேருந்து 1st floorக்கு இறங்கி, 1st floorலேருந்து அப்படியே கீழே இறங்கி அந்த இளவரசி தன்னோட சீக்ரெட் ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் ரூமில் தான் இளவரசி இருக்கா அப்படிங்கிறத அந்த கொடியரக்கன் கண்டுபிடிச்சு அந்த சீக்ரெட் ரூமோட லாக்கரை உடச்சி அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே போனானாம். போய் என்ன பண்ணான்னா, அந்த இளவரசியை கொல்ல பார்த்தான். அந்த இளவரசி தன்னோட புத்திசாலித்தனத்தால் தப்பிச்சுக்கிட்டா. அவ அந்த ரூம் ஜன்னல் கதவை திறந்து ஜன்னல் வெளியாக குதிச்சு தப்பிச்சுக்கிட்டா. அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தா. ஒரு பயங்கரமான அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காடு காட்டுக்குள்ளே ஓடி, அந்த காட்டில் எந்த இடம் எப்படி எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஐயோ, நம்ம என்ன பண்ணுறது, பயங்கரமான காட்டுக்குள்ளே வந்துட்டோமே, இப்போ ஏதாவது யோசிச்சாகணுமே, இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ அந்த கொடியரக்கனும் அந்த அடர்ந்த காட்டுக்கு வந்து இளவரசியை கொல்ல பார்த்தான். அப்போ அந்த இளவரசி என்ன பண்ணா அப்படின்னா, அவளுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அவங்க அண்ணே ஒரு மெஜிஷியன், அவங்க அண்ணனுக்கு 15 வயசு. அவள் என்ன பண்ணா அப்படின்னா, அவங்க அண்ணனை கூப்பிட்டா. அண்ணா, எனக்கு ஆபத்துனா, சீக்கிரம் வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்க அண்ணே அவனோட பறக்கும் கம்பளியை எடுத்து அவங்க இளவரசியை காப்பாற்ற வந்தான். நான் வந்துட்டேன் தங்கச்சி, உனக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, என்னை ஒரு கொடியரக்கன் தாக்க பார்க்குறான், என்னை கொல்லணும்னு நினைக்கிறான், அவனோட தாட் நடக்கக்கூடாது, ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு இளவரசி அவங்க அண்ணன்கிட்ட ஹெல்ப் கேட்டா. அப்போ, சரி தங்கச்சி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் அந்த கொடியரக்கனை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன், அந்த கொடியரக்கனோட நிழல் கூட உன் மேலே படாது அப்படின்னு சொன்னான் அந்த இளவரசன். அப்போ சரிங்கண்ணா, நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் நம்புகிறேன்னு சொல்லும்போது அவங்க அண்ணனுக்கும் அந்த கொடியரக்கனுக்கும் பயங்கர ஃபைட். அவங்க அண்ணன் இளவரசன் அவனோட பறக்கும் கம்பளியை வச்சு பறந்து பறந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணான். அப்போ அந்த பக்கமாக ஒரு அரக்கு வெட்டிக்கிளி வந்து அவனோட பறக்கும் கம்பளியை கடிச்சு துப்புச்சான். துப்புனதுக்கப்புறம் அவனால் பறக்கவே முடியலையாம். பறக்கவே முடியாமல் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அவன் கீழே விழுந்துட்டானோ. அப்போ அந்த கொடியரக்கனும் கொடியரக்கனோட ஃப்ரெண்டு அந்த அரக்கு வெட்டிக்கிளியும் பயங்கரமாக போட்டு அடித்தாங்களாம். அந்த இளவரசன் நல்லா அடி வாங்கினானாம். அப்போ அந்த இளவரசனோட அசிஸ்டண்ட் வந்து, எனக்கு சூப்பர் மேஜிக் தெரியும், உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், என் சாரையும் நீங்கள் அடித்து கீழே தள்ளிட்டீங்கல்ல, உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசனோட அசிஸ்டண்ட் பயங்கரமாக இவங்க கூட ஃபைட் பண்ணானோ. அந்த இளவரசனோட அசிஸ்டண்ட்டுக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான ஃபைட் போயிட்டுருக்கும்போது அந்த இளவரசனோட அசிஸ்டண்ட்டு, சார் நீங்கள் என்னோடய கம்பளியை எடுத்துக்கங்க சார், என்னோடய கம்பளி உங்களுக்கு யூஸ் ஆகும், உங்கள் கம்பளி தான் கிழிஞ்சிருச்சுல, நம்ம ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணலாம், என்னோடய கம்பளியை இப்போ நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க சார்னு சொன்னதும், சரிப்பா உன் கம்பளியை எனக்கு கொடு, நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கி, அதுக்கப்புறம் அந்த கம்பளியால் பறந்து அந்த அரக்கு வெட்டிக்கிளிய இளவரசன் கொன்னுட்டானான். அதுக்கப்புறம் அந்த கொடியரக்கனையும் கொன்னுட்டானான். அவங்க அப்பா அம்மா தான் அந்த ராஜாராணி ரெண்டு பேர் ஃபாரின் ட்ரிப்புக்கு போனவங்க வந்துட்டாங்களாம். அந்த ராஜாராணி கிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லி வீடியோ போடுங்க. ஓகே, குட் ஈவினிங்.